பார்வையாளர்கள் இதுதான் சூப்பர் ஹிட் ஷாட் என்று கோஷமிட்டனர். எனக்கு ஓகே, எல்லாரும் இங்க பாருங்க. வால் பகுதி பக்கவா செட் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்றாருன்னு பாக்குறேன், இருங்க. அத காணோம்ப்பா. ஏய் பெரியங்க, இங்கமும் காணாம போயிட்டான். அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஒண்ணு யோசிச்சீங்களா, நம்ம எப்பெல்லாம் ஏதாவது புதுசா பண்றோமோ அப்பெல்லாம் பெரிய காணாம போயிடுறான். சரி விடுங்க, இன்னைக்கு அவனோட நாள், அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணட்டும். ஏய் என்னப்பா இங்க ஏதோ சவுண்ட் வருதே, வாங்க அது என்னன்னு போய் பாப்போம். எனக்கு தெரியும், நீ வேலைக்கு சேர்ந்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு. இதே மாதிரி நீ வேலை செஞ்சா உன்னுடைய ப்ரமோஷன் பத்தி மேலிடத்துல பேசுவேன். கால் எப்பவுமே தொல்லதான் ஏஜென்ட் பி. ஒவ்வொரு ஏஜென்ட்டும் ஒரு ஆட்டோ ஸ்கேன் ரெப்ளிகேட்டர் வச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உன் தொப்பில இருக்க மாதிரி அது நம்ம டாக்டர் டூஃபன் ஸ்மித்ஸோட இன்னேட்டர் போல இன்னும் ஒண்ண பண்ண உதவுது. நம்ம அறிவாளி மேலதிகாரிங்க எல்லாம் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இது நல்லா இருக்கா இல்ல டல்லா இருக்கான்னு செக் பண்ணாங்க. கடைசியில அவங்க சாப்பிட்டு குறைச்சு விட்டதுதான் மிச்சம். இப்ப கிடைச்ச தகவல் படி அவன் ஆல்டர்னேட் டைமென்ஷன் இன்னேட்டர் செஞ்சுகிட்டு இருக்கான். ஓ வேலை என்னன்னா, அவன் அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நீ அவனை தடுத்து நிறுத்தணும். கால் மேல கொண்டு வர இந்த ஹைடெக் மெஷின் நிச்சயமா உனக்கு உதவியா இருக்கும். ஏகப்பட்ட ஜிஞ்சினக்கடி வேலையெல்லாம் ஆகுது. உதாரணத்துக்கு திசையை காட்டுற பவர்ஃபுல் எலக்ட்ரோ மேக்னட்டா வேலை செய்யும். எந்த ஒரு மெட்டலையும் பாத்தீங்களா, இது ஒரு அலுமினியம். கால் ஓட்டவாய மூடிட்டு அவனுக்கு ஹாலோகிராம காட்டு. கண்டிப்பா தல. நல்லா இருக்குல்ல, இந்த கம்யூனிகேட்டர் வாட்ச வச்சு நீ எங்க இருந்தாலும் எந்த நேரத்திலயும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஆனா வெள்ளிக்கிழமை 3-4 வரைக்கும் என்ன கூப்பிடாத. அன்னைக்கு ஒரு நாள் தான் நான் குளிப்பேன். ஓ ஒரு நிமிஷம் இரு. நானாவது அடங்குண்ணியா, அவரு முகத்தை பார்த்து அவரே இவ்வளவு ஷாக் ஆயிட்டாரு. முழுசா மட்டையாரத்துக்குள்ள நானே இதை ஆஃப் பண்ணிடுறேன். தலை நீங்க உள்ள போங்க. இந்த பட்டன் அமுகினேன்னு வச்சுக்கோ, எதிரில இருக்கிறவன் தலை உடம்பு எல்லாம் சும்மா சிலு சிலுன்னு சிலுத்துக்கோ. அவ்வளவுதான், இதை எங்க கட்டணுமோ நீயே கட்டிக்கோ. என்ன பண்ணிட்டு இருக்க ஸ்டேசி? ஜெர்மி காலேஜ்க்கு போறானா? நான் என்னடானா என் தம்பிங்களை மாட்டி விடுறதுலயே டைம் வேஸ்ட் பண்ற. இன்னும் குட்டி பாப்பாவே இருக்கேன். சொப்பு சம்மா பாத்தியா, சொப்பு குதிரை எனக்கு ரொம்ப முக்கியமா? ஹே, நான் வளர்ந்துட்டேன், இதெல்லாம் ஒழிச்சுக்கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்றியா? கண்டிப்பா, நல்ல விஷயம் தானே. குழந்தை வாழ்க்கைக்கு ஒரு கும்பிடு. வருக வருக, வாலிப பருவமே வருக. ஓகே, எல்லாம் சரிதான். கேண்டஸ், நானும் உங்க அப்பாவும் படத்துக்கு போறோம். நாங்க வர வரைக்கும் நீதான் பாத்துக்கணும். ஓகே ஓகே மா.